கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு சீடை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன சீடுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பின்னு சொல்லக்கூடிய கசகசா. இந்த கசகசா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. முக்கியமாக கசகசா பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் பிரெயினை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சீட். ஸோ இந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா காப்பர், அயர்ன் அண்ட் கால்சியம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது. இந்த கசகசாவை தொடர்ந்து பயன்படுத்தும் போது குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சியும் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரத்தம் ஊறுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி பெரியவங்களுக்கும் போன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜாயின்ட் பெயின், போன் பெயின் இந்த மாதிரி இருக்கவங்க கசகசாவை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த கசகசா. பொதுவாக கசகசாவை வந்து நிறைய பேர் வந்து ஒரு போதை பொருள்னு நினைப்பாங்க. லைக் அதை எடுத்தோம்னா தூக்கம் வரும், ரொம்ப மயக்கம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது தான் அந்த மாதிரி வரும். தேவையான அளவில் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்ம மனசுக்கு அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். இந்த குழந்தைங்களில் சில குழந்தைங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கசகசா தொடர்ந்து கொடுக்கும்போது அவங்களோட இந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் கம்மியாகி நார்மலாக அமைதியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கசகசா பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கசகசா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம உள்ளங்கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்மளோட தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதியிலையும் அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட துராசிக் வர்டிப்ரா வருது. இந்த துராசிக் வர்டிப்ரா அதே மாதிரி இந்த துராசிக் வர்டிப்ரா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் போகுது. ஸோ இந்த லைன்லேயும் இந்த லைன்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைக்ரோபோல் டேப்பில் கசகசா ஒட்டிட்டு ஜஸ்ட் தலைப்பகுதியில் இப்படி ஒட்டி வச்சுடுங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க குழந்தைங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, சேட்டை அதிகம் பண்ணக்கூடிய குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 hours நீங்கள் ஒட்டி வைக்கும் போது அவங்களோட மைண்ட் அமைதியாகி நம்ம சொல்கிறதை கேட்குற அளவுக்கு மாறும். அதே மாதிரி இந்த மாதிரி டேப்பில் கசகசா ஒட்டி இந்த கட்ட விரலுக்கு கீழ் பகுதியில் இந்த இடத்துல ஒட்டி வைக்கணும். இங்கே ஒட்டும் போது நம்மளோட ஸ்பைனல் ஸ்பைனல் கார்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. இங்கேயும் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கசகசாவை தொடர்ந்து ஒட்டிட்டு வரும்போது நம்ம பிரெயினுக்கு சென்ட் பண்ணக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டிங் சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால நம்ம நல்லா ஆக்டிவாகவும் இருக்கலாம், நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதை தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள். நன்றி.